அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். பன்னீர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆகிற மாதிரி பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேங்க. 15 முந்திரி, முழு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய். இது 2 பெரு வெங்காயத்தை சதுர சதுரமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம முதல்ல தக்காளியும் இந்த முந்திரி இந்த வரமிளகாத்தூள் காஷ்மீரி தூள் போட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தக்காளி இந்த வரமிளகாத்தூள் சில்லி போட்டு போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்கள், தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா காஞ்ச உடனே இப்போ நான் 3 பீஸ் பட்டர் போட்டுக்கிறேங்க. இது 3 டேபிள்ஸ்பூன் வரும். இது ஃபுல்லாக மெல்ட் ஆகக்கூடாதுங்க. ஒரு பாதி அளவு ஆன பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்படி கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வணக்க வேண்டாம். இந்த பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் வணங்கத்துக்கு உப்பு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இதில் பட்டர் உருகுனோடனவே நான் வந்து இந்த பிரியாணி இலை 2 பட்டை 2 கிராம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டேங்க. இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிட்டேன். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை எடுத்து ஊற்றிக்கோ. கொஞ்சம் மிக்சி கழுவுன தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாங்க. ரொம்ப திக்காக இருக்குது, ஏன்னா இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இதில் தண்ணி சுண்டணும். நம்ம இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி நல்லா வேகணும். இந்த தக்காளி நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த பட்டர் பிரிஞ்சு வரும், நல்ல மணம் வரும். நம்ம இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டு உப்பு போட்டுட்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. நல்ல தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போகணுங்க. நல்ல கமகமன்னு வாசனை வரும். அப்போ நம்ம பட்டர் போட்டு 2-3 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்து எண்ணெய் அப்படியே பிரியுது. பாருங்கள், நல்ல வாசனை கம கமன்னு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், பன்னீர் எடுத்து போட்டுருங்க. 200 கிராம் பன்னீர். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. ரொம்ப கிளற வேண்டாம், பன்னீர் உடஞ்சிரும்.
பாருங்க ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும்னே இப்ப 4 நிமிஷம் ஆயிருச்சு பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருச்சுங்க சாஃப்ட்டா நல்லா வெந்திருக்கு பூவாட்ட வெந்திருக்கு நம்ம ஒரு பீஸ் பட்டர் எடுத்து வச்சிருந்தீங்களா அதை அப்படியே போட்டுக்குவோம் நீங்களும் வீட்ல இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்